அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸோட கணக்கு வந்து 1,42,868 ஏதோ சம்திங். இது 13 அமைச்சர்கள் பிளஸ் இவங்க கூட்டு குடும்பம் இதெல்லாம் சேர்ந்த தொகை. ஆனால் இன்னைக்கு வந்து ஜி ஸ்கொயரில் மட்டுமே எவ்வளோ வந்திருக்கான், 10,000 கோடி இப்போ எடுத்திருக்காங்க. அண்ணாமலை சொன்னது 40,000 கோடி வரைக்கும் சொன்னார், 30,000 கோடி வரைக்கும் சொன்னார். இப்போ கருப்பு பணம் மட்டும் 10,000 கோடி எடுத்திருக்காங்க. இது தவிர அந்த சொத்து பற்றி இவங்க இடம் வாங்கி விற்றது, இடம் வாங்கினது விற்றது, இவங்க நிறுவனம் போட்டது அதுக்கான தொகை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஜான்சன் பேங்குங்கிறது, இது தவிர எங்கேயோ வந்து மொரீஷியஸ் அந்த நாடு, அப்புறம் எங்கள் வெளிநாடுகளெல்லாம் இவங்க வச்சுருக்க அமௌண்டு, இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா 30,000 கோடி இல்லை 1,00,000 கோடிக்கு மேலே போயிடும். அப்போ இது யாருன்னா, இது ஒரு ஆள் சொத்து, சபரீசன் சொத்து இவ்வளவு இருக்குது. இன்னும் வந்து உதயநிதி இருக்குது, திமுக ஸ்டாலினோட சொத்து வந்து 70,000 கோடியும். அந்த பணத்தை வச்சு தானே இவங்க இந்தியாவை விற்கணும்னு விலை பேசினது இவங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்ல எண்ணங்கள் இருந்தால் தாங்க அவங்ககிட்ட நிற்கும். எதுவுமே மகாலட்சுமிங்கிறது ஒரு தெய்வம் மாதிரி வச்சு வணங்குறவங்களுக்கு அவள் மகாலட்சுமியாக இருப்பாள். ஆனால் நீங்கள் அவளையே வந்து இது மாதிரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அவள் தூக்கி அள்ளி எறிஞ்சிட்டு போயிட்டான்னா உங்கள் நிலைமை என்ன, அதை தான் சொல்லுவாங்க. எந்த தெய்வத்தையுமே பணிவாக போனீங்கன்னா காப்பாற்றும், நம்ம தெய்வத்தை எரித்தோம்னா அது நம்மளை போட்டு தாக்கிட்டு போயிடும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. எப்படி அந்த பணம் இவங்ககிட்ட வந்துச்சோ அதே மாதிரி அந்த பணம் இவங்களை விட்டு போகுது. ஒரு விஷயம் நிற்காதுங்க, நாங்கள் என்றைக்கோ மனசு நொந்து சொன்ன வார்த்தை தான், என்றைக்கு நீ கோயிலில் கை வச்சியோ, எனக்கு தெய்வத்தோட ஜாமான்லாம் நீங்கள் எடுத்தீங்களோ, என்றைக்கு அறநிலையத்துறையை வச்சு நீங்கள் விளையாண்டிங்களோ, பழனியில் உள்ளே போய் எங்கள் சேகர்பாபு ஒரு மனுஷன் நாங்கள் பழனிக்குள்ளே போய் ஹீட்ரு இருக்கான்னு ஹீட்ரு இதை வச்சு பார்த்துருக்கான், வெளியில் வருந்தால் அந்த மீட்ரு வேலை பார்க்குதான், உள்ளே போனால் வேலை பா, எவ்வளோ திமிர் இருந்தால் சேகர்பாபு பழனி மூலஸ்தானத்தை போய் மீட்ரு வச்சு பார்த்துருப்பான். அப்போ நீங்கள் ஆன ஆட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு முடிவு வேண்டாமா?